ஹாய் மக்களே, முந்தா நேரத்தில் நம்ம ஒரு ட்ராமா பார்த்துருப்போம். அடுத்த ட்ராமா எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி வாங்க அந்த ட்ராமாவோட கண்டினியூஸாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து மழையெல்லாம் பேஞ்சிருது. மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிட்டு சரி நம்ம போகலான்னு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரசர் என்ன பண்ணுறாரு, நீ போக வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி வந்தோம்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த மழை தேங்கி நின்று தண்ணியில் தான் நம்ம ஹீரோயினை வந்து வந்திருப்பாங்க. இப்போ வந்து இவர் இப்படி பண்ணுறதுனால நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இவருக்காக நம்ம ஒரு தடவை இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் இருக்கிறாங்க அவங்க நம்ம அரசர் கூடயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அரசர் கேட்குறேன், சரி நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாம், நீ வந்து இங்கே இருக்க வேண்டாம், நீ உனக்கு இங்கே சேஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின்ட்டு நான் வந்து இங்கேருந்து போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது கேள்வி, இங்கேருந்து நம்ம கிளம்பி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின்ட்டு இல்லை நம்ம வரல அப்படிங்கிறாங்க, நான் ஓட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம அரசரும் ரொம்ப தூரம் சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம ஹீரோயின்ட்டு நான் வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, நம்ம ஹீரோயினி கூட இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு, அவங்க பார்த்திங்கன்னா அங்கே வராங்க. வந்து இந்த மாதிரி சரி நான் அரசரே நான் இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம அரசரும் அவங்க கூட அமுச்சு விட்றாங்க குதிரையில். நம்ம ஹீரோயினும் அவங்க கூட போகிறாங்க. நம்ம ஹீரோயினித்த குதிரையில் போகிறக்கே பயமாச்சு. அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, எப்படி உன்னோட தம்பி விட்டுட்டு நீங்கள் வந்த, அவன் பயந்துக்க மாட்டான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை பரவாயில்ல, ஃபஸ்ட்டு உன்னை காப்பாற்றுறது என்னோடய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், இந்த மாதிரி அவங்க டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களோட டிஷர்ட் வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, நம்மளுக்கு எந்த ஆபத்து வராதுன்னு கேட்குறப்ப நம்மளுக்குலாம் ஒரு ஆபத்து வராது அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினையும் கூட நம்பிக்கையாக தான் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழியில் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை தண்ணி குடிக்கலான்னு போகிறாங்க. அங்கே ஃபுல்லாக பாசமாக இருக்குது. நம்ம ஹீரோயினைட்டு சரி வேணான்ட்டு எழுந்திரிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கால் போய் அவர் மேலே விழுந்துடுறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ பொண்ணு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினைட்டு நான் பொண்ணெல்லாம் இல்லை பையன்தான் அப்படிங்கிறாங்க. எதுக்கு என்கிட்ட போய் சொல்கிற, எனக்கு தெரியும் என்னோடய தம்பி தான் சொன்னான் நீ வந்து பொண்ணுன்னு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ என்கிட்ட நீ மறைக்காத, அவனை காப்பாற்றுறக்கோசரம் தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிட்டு சரி தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வராங்க. அதுக்குலாம் அவர் வந்து அவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க. இங்கே இருக்குது சேஃப் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம ஹீரோயினை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரை ஏறிட்டு இந்த மாதிரி நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா ரெண்டு வழி வரும், அங்கே எங்கே வந்து சன்னோட வெளிச்சம் இருக்கும் அந்த வழியாக போகணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சேஃப்டிக்கு அவங்களோட கத்தி எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினையும் போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு குதிரையில் போகிறக்கே பயத்தோடையே போயிட்டுருக்காங்க ரொம்ப தூரமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அரசரும் வந்துட்டுருக்காரு நம்ம ஹீரோயினையை தேடி. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு குதிரையில் ரொம்ப பயமப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன இடமும் வந்துடுது ரெண்டு வழியும். நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ சொன்னாங்களே இந்த மாதிரி ரெண்டு வழி வந்து எந்த சைடு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சன் இருக்க இடத்து பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இது வெஸ்ட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் யோசிச்சு பார்க்குறாங்க. இதுதான் கரெக்டான வழி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோனில் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. சரிதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எடுத்து குதிரையில் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, சரி நம்ம இங்கே தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்னாங்க, நம்ம அரசர் தான் அங்கே வந்துட்டு இருந்தார். நம்ம ஹீரோயினி அங்கே வந்து நின்றாலே நம்ம அரசரும் கரெக்டாக வந்து அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டாக ஆகிடுது நம்ம அரசர் வந்தோடனே. அதுக்கப்புறம் நம்ம அரசருக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பியாகிடுது. அரசர் ஓடி வந்து நம்ம ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து செமைய சாக்கு, என்னடா இவர் கிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப சாக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனும் அந்த குயினும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு இப்போ காட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காக இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நல்லா பாட தெரியும், இந்த மாதிரி பாடி காமிச்சு தான் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அரசரும் நம்ம ஹீரோயினையும் நைட் அடித்து அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் எனக்கு தெரியும் நீ ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கேன், ஆனால் நான் வந்து நீ சொல்கிறது நம்பவே இல்லை, இப்போ வேணால் கொஞ்சம் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்த்திங்கன்னா நான் இப்போ ஏதாச்சும் என்ன புரிஞ்சுக்கிறீங்களா சொல்லி நம்ம ஹீரோயினே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரசர்ன்ட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஜோசன்ஸ் பற்றி, இந்த மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இங்கே படிச்சிருக்கமேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை யோசிச்சு பார்க்குறாங்க.
அதுக்கப்புறம் அவரோட ஃபேஸ் ரொம்ப ஒத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் அதாவது பஸ்ஸில் வரப்போ படிச்சுட்டு இருந்திருப்பாங்களே அதில் இருக்கிறது இவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்களோட அமௌண்ட் எடுத்து பார்க்குறாங்க. அமௌண்ட்டில் வந்து அவங்களோட ஊர் அரசர்கள் ஃபோட்டோ இருக்கும் போல் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. அவரோட ஃபேஸும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. அவர் கேட்குறாரு என்ன உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க. அதுக்கு அவரேன்ட்டு நம்ம ஹீரோயின்ட்டு எனக்கு உங்களோட ஆட்டோகிராஃபி வேணும் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எனக்குலாம் ரொம்ப அதிர்ஷ்டம் உங்களெல்லாம் பார்க்குறது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு அது என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்லி நம்ம ஹீரோயினி அப்படி மொழிபெயர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, நம்ம அரசும் ஹீரோயினி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் காலையில் ஆகிடுது, சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சரி கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, நம்ம ஹீரோயினி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே போய் அவங்களோட ப்ராஜெக்ட் செஞ்சுச்சுருந்தாங்களே அதில் வந்து பாஸ் படைச்சிருக்கிறது வந்து நம்ம ஹீரோயினி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவும் ரிமூவ் பண்ணி விட்டு நம்ம ஹீரோயினி அந்த ப்ராஜெக்டை ஃபில் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து 5th ரேங்க்கும் கிடச்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு அது ஹாப்பி ஆகிடுது. இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் பெருசாகவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வா டக்குன்னு வா செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து பெருசாகவும் செஞ்சிட்றாங்க. செஞ்சு இந்த மாதிரி அசல்ட்டை காட்டுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இவருக்கும் அந்த ரேங்க் கிடச்சின்னு அவருக்கும் ஹாப்பியாக இருக்கார் அவங்க ஃப்ரெண்ட்ஸும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு சன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மேலே சன் ஃபேமிலிஸில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சன்னு ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம அரசர் வந்து அதை நோட் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் மெர்க்குரி தான் வீணா செர்த்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. அதுக்கப்புறம் நம்ம அரசர்ன்ட்டு திடீர்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வீனஸ்னு ஏதோ சொன்னீங்க அது என்னன்னு சொல்லி மறுபடியும் சொல்ல அப்படிங்கிற கேட்குறாரு. நம்ம ஹீரோயினு வீனஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிட்டு வீனஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரசர் ஏதோ எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பேர் எழுதியிருப்பார். நம்ம ஹீரோயினி புதுசாக ஒரு பேர் கண்டுபிடிச்சிருப்பார் நம்ம அரசரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, நம்ம ஹீரோயினுக்கு நல்ல அலங்காரம்லாம் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினியும் கேட்குறாங்க எதுக்குள்ளே எனக்கு இந்த அலங்காரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு என்ன பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அரசர் கூட போய் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. என்ன அரசர் கூட எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களும் என்னடா இவங்க எதுவுமே தெரியாமல் இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் ஸ்லீப் சொல்லியிருக்காங்க. ஃப்ளவர் ஸ்லீப் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அரசர் கூட வந்து முதலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சாக்காடுது. அங்கேருந்து விட்டால் ஓட்டுன்னு சொல்லி அங்கேருந்து ஓடுறாங்க. எனக்கு ஒன்றும் 19 வயசு கூட தாண்டலை, அதுக்குள்ளேயுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அங்கேருந்து ஓடி போகிற இடத்துல புழிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அங்கே யாருமேனு சொல்லிட்டு நம்ம போகிறாங்க. நம்ம ஹீரோயினி பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அரசு நம்ம ஹீரோயினி தேடிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினி சரி போய் அங்கே போய் ஒழிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு செவத்துக்கு முன்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அங்கே கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம அரசர் அங்கே வந்து தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஹீரோயினிட்டு சரி போய் ஒழிஞ்சுக்கலாம் அவர் வரக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. நம்ம அரசு தேடிட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, நம்ம அரசர் தேடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி போய் ஒழிஞ்சோடனே அவர் தெரிஞ்சிருது இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசர் வந்து நம்ம ஹீரோயினியை பார்த்துட்றாங்க நம்ம அரசர். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல, அப்போ நம்ம ஹீரோயினியை பார்த்து கண்டுபிடிச்சார் நம்ம அரசர். என்ன என்கிட்ட தப்பிக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அரசர் பக்கத்தில் போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து போய் அப்படியே அமைதியாகவே நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து நம்ம ஹீரோயினி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பயமாகவே இருக்குது, அஜய் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுருக்காங்க நம்ம ஹீரோயினியும். அதுக்கப்புறம் நம்ம அரசர் அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா, ரூம் கூட்டிகிட்டு போய் என்னை விடுங்க ப்ளீஸ், நான் வந்து எனக்கு வந்து 19 வயசு கூட இல்லை, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தானே சொன்னீங்க பார்த்திங்களா, நீங்களும் உங்கள் பேச்சு மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கேட்குறாரு உனக்கு என்ன 19 வயசு ஆகிடுச்சு, இதனால உனக்கு 3 குழந்தை பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ வா அவனோட உண்மையை நீ வாயாலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து கத்தி எடுக்கிறாங்க. நம்ம அரசர்கிட்ட இப்படி பண்ணிகிட்ருக்காங்களேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி செம்ம பயத்தில் இருக்காங்க. இதெல்லாம் கீழே விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து ஒரு ஹக் பண்ணுறாரு. நீ வந்து எனக்கு உண்மைன்னு எனக்கு தெரியும், நீ என்ன நான் அவனை வந்து நிறைய தடவை ஹக் பண்ணியிருக்கேன், நான் என்ன பயிற்சியும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட தம்பி வந்து நோனான்னு கூப்பிட்டுருக்கிறது. அப்போ மறுபடியும் அவங்க மழை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி கூப்பிட்டு அவங்க தம்பி நோனான்னு கூப்பிட்டுருக்கிறது வச்சு அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. நீ வந்து பொண்ணுன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், ஆனாலும் நீ வந்து என்கிட்ட சொல்லாமே தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வர சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு இவருக்கு தெரிஞ்சிச்சேன்னு சொல்லி ரொம்ப இதாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறையா பீப்புள் கூட நான் பார்த்துருக்கேன், பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டுருக்காரு.
இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது, எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னேன். நான் பெஹீரிலேருந்து மறுபடியும் அவங்களோட கத்தி எடுத்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருன்ட்டு நான் வந்து உன்னெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், ஃபீல் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரனுக்கிட்ட. நம்ம ஹீரன் வந்து கத்தி வந்து வச்சிட்றாங்க. சரி இப்போ ஓகே, நீ வந்து இங்கே இரு, உனக்கு இந்த இடம் தான் சேஃப்டியாக இருக்குது, இந்த ட்ரெஸ்லாம் வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பேசிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி நம்ம அரசரும் வந்து கிளம்புறாரு. சரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அரசரும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரனும் அங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனுட்டு சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. மழை வரச்சில நான் கிளம்புறாங்க. இந்த மாதிரி அரசர் கேட்குறாங்க, அழுதியாக கேட்குறப்ப இல்லை நான் அழுகலை அப்படிங்கிறாங்க. என்ன திடீர்னு இந்த ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் இங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வா, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன்னு சொல்லி நம்ம அரசர் வந்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு சரி அவர் கூப்பிட்றாரே கடைசி ஒரு தடவை வச்சு நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா எழுத்தும் கண்டுபிடிச்சிருப்பார், பபல்ஸ் ஆல்ஃபாபெட்டில் கண்டுபிடிச்சிருப்பார் அவங்க ஒரு எழுத்தெல்லாம். அதுதான் வந்து நம்ம ஹீரோன்ட்ட காமிச்சிருப்பாங்க. கடைசியாக வந்து அவர் அந்த எழுத்து கண்டுபிடிச்சிட்றாங்க. இந்த மாதிரி ஜோசன் பீப்புளுக்கு வந்து இதில் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி எனக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு அவர் எப்படியோ கண்டுபிடிச்சாரு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கேவா ஒன்றும் உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ட்ட ஒன்று ரூம்குள்ளே போய் காட்டுறாரு. அந்த ரூம்ல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவர் எழுதி வச்சதாக இருக்குது, எப்படி எப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சதெல்லாம் இருக்குது. நம்ம ஹீரோனே அதை போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாரு, அந்த பேர் நம்ம ஹீரோனிட்ட காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம அரசர். நம்ம ஹீரோனுக்கு அந்த இடத்துல பார்த்துட்டு இதே தான் நம்ம ஃப்யூச்சரில் படிக்கிறோம்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து அவருக்கு ஒரு சேரில் வந்து நம்ம அரசர் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இந்த உனக்கு நான் கிஃப்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம அரசர். என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோனியும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெல் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியன்ட்டு ஃபஸ்ட் நீ உட்கார் அப்போ தான் தருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு உட்கார வச்சுட்டு அவரோட கிளிப் மாதிரி ஒன்று எடுத்து நம்ம ஹீரோனியோட முடியில் வந்து அட்டாச் பண்ணி விடுறாரு. நம்ம ஹீரோனின்ட்டு அந்த கிளிப்பை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம அரசர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீ எப்பயுமே என் கூட தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீ என்னை விட்டு போகாத அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனி பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புற ஐடியாவில் தான் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோனிக்கு திடீர்னு அவங்க அம்மா ஞாபகம் வந்ததுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அரசு இருக்காங்க அப்படி சொல்லணும்னு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அவர் எந்த வெளியே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க. அங்கே எழுதி வச்சுருக்கிறதில் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட நேம் எழுதி வச்சுருக்கிறத பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா யாரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினை அடித்ததுனால நம்ம ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோடனே யாரோ அவங்க மேலே குத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்திங்கன்னா ஒரு அசைவையும் இல்லாமல் தான் படுத்துட்ருக்காங்க. அவங்களே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க புக்ஸு அவர் எழுதி வச்ச இதெல்லாம் எழுத்து எரிச்சிட்றாங்க. எரிச்சனே பார்த்திங்கன்னா அங்கே தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியும், அதாவது அவங்க மயக்கம் மட்டும் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த கிளிப்பை மட்டும் எடுத்து கையிலேயே வச்சுக்கிறாரு நம்ம ஹீரோயினி. அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியே வந்து தீப்பத்துறதெல்லாம் பார்த்துட்றாங்க. யாராச்சும் உள்ளே இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம அரசருக்கும் தெரியுது இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் உள்ளே இருக்காங்களே அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஓடி வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் அரசரே எல்லாம் எரிஞ்சிட்ருக்குது, நீங்கள் வந்து இங்கே வராதிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அரசருக்காகவே அவர் உள்ளே இருக்காலே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வழியே போக விட மாட்டாங்க, இன்னொரு வழி வச்சுருப்பார் போல், அந்த வழியாக வந்து நம்ம அரசர் போய் அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றொரு வழியில் போகிறாரு நம்ம அரசரும். அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருக்காங்க, மயங்கம் போட்டு விழுந்திருப்பாங்கள்ல, அப்போ நம்ம அரசர் கண்டிப்பாக நம்ம ஹீரோயினு வந்து காப்பாற்றிடுவார். நம்ம ஹீரோயினை அப்படியே மயங்கம் போட்டே தான் படுத்துட்ருப்பாங்க. ஒரு ரியாக்ஷனுமே இருந்திருக்காது. நம்ம அரசருக்கு அங்கே பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோயினியை பார்த்திங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. சரி எந்திரி நம்ம அங்கே போய் மனுஷன் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம அரசர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லி உடனே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம அரசரை வந்து கண்டுபிடிக்கிறக்கெலாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லி நம்ம அரசரும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அது கருகி போன அதை ஃபுல்லாக எரிஞ்சிருக்குமே அந்த இடம் ஃபுல்லாக, அதனால் வந்து அவர் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்போ வந்து இது இங்கே வந்து ரைட் பண்ணணும், யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா அவங்களே தான் இது பண்ணியிருப்பாங்க, அவங்களோட மந்திரின்னு நினைக்கிறேன், அவங்களே தான் இது பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எதுக்கு பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இவங்களுக்குலாம் ஃபிஃப்த்து ரேங்க் கிடச்சிருக்கு, என்னோடய ஸ்டூடெண்ட்க்கே ஃபிஃப்த்து ரேங்க் கிடச்சிருக்கு, அப்போ எனக்கு வந்து ஒரு ரேங்க் கொடுக்கலன்னு சொல்லி தான் அவர் இப்படி பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து எனக்கு கொண்டாலும் எனக்கு பரவாயில்லை, எனக்கு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரை நீ வந்து அட்டாக் பண்ணி அவங்க இங்கே தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு அட்டாக்கும் பண்ணியிருக்காது, அவங்க வந்து கத்தி வச்சு குத்திருப்பாங்கள்ல,
அப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பேக் போட்டிருப்பாங்களே அந்த புக்கு மேலேயே அவர் வந்து கத்தி வச்சு குத்திருப்பாரு. அதனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து எந்த அடிபட்டு இருக்காது. ஆனால் நம்ம ஹீரோயினு தப்பிச்சிருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம ஹீரோயினு கண்டுபிடிச்சிருப்பாங்க, இவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம அரசர்கிட்டையும் இதெல்லாம் சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினி, சாரி அரசரே, நீங்கள் எனக்கு கொண்டாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு பயமும் இல்லை, நான் எதுக்கும் பயப்படலை, இது வந்து நீங்கள் நான் வந்து என்னோடய இது செல்ஃபிஸால் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அரசு வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க, இது வந்து வந்து நம்ம பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் நான் கொண்டு வந்தேன், ஆனால் வந்து இது உங்களுக்கே பிடிக்கலன்னு எப்படி, இது வந்து நம்ம எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம அரசரும். இந்த ஒரு தடவை வந்து நான் மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு வந்து நம்ம அரசரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் சரியெல்லாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது, இவர் வந்து நம்மளுக்காக தானே இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இந்தாங்க கொடுத்துட்றாங்க அவங்க டீச்சர்கிட்ட, அதாவது அவங்க ஃப்யூச்சர் டீச்சர்கிட்ட. இந்த மாதிரி நம்ம அரசர்கிட்ட போய் சொல்லி கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி நம்ம அரசர்கிட்ட பேச போகிறாங்க. சாரி அரசர், இப்போ வந்து நான் வீட்டுக்கு கிளம்புற டைமும் வந்துருச்சு, இப்போ நான் கிளம்பி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கையில் ஒரு பேப்பர் இதை கொடுக்குறாங்க. அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம அரசர் எழுதி வச்சுருப்பார்ல அவரோட வவ்வல்ஸ்லாம், அது வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எரிஞ்சிருச்சு நினச்சினு எப்படி உனக்கு கிடச்சிது, என்னோடய ட்ரீமே இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜோசன் பீப்புள்ஸ்லாம் இது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நானே என்னோடய கையால் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட இப்போ வந்து நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்காதிங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. நம்ம அரசர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னோடய ட்ரீமும் இதுவும் இதுவும் தான், அதுவும் இல்லாமல் நீயும் மட்டும்தான், நீ வந்து இப்போ என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அரசர் சொல்கிறாங்க. இப்போ வந்து நீ பேச்சு அவங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ பேசுறீங்க நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்தேன்னு சொல்லி நம்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து போகிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால் இங்கேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டேறாங்க. சரி ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போயிட்டு உன்னால் திரும்பி அறிவில்லைன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுட்டு எப்படி வர முடியும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம அரசருக்கு அது ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்குது. ரெய்னி சீசன் வந்து 3 இயர்ஸ் ஒருக்காக தான் வந்துச்சு, ஆனால் இப்போ பற்றியா நீ போகிறேன்னு உடனே வந்துடுச்சு. இந்த மழை இப்போ தான் ஒரு மாதம் சொல்லி நம்ம அரசர் மழைட்டிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சரி இப்போ நான் வந்து இங்கேருந்து கிளம்புன அரசரே மழையும் வர ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அரசர்ன்ட்டு சரி நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம அரசரும் சொல்கிறாரு. சரி வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு நம்ம அரசரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டு இருந்தாங்களா அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி அவங்க தம்பிக்கு வந்து அவங்களோட பவுச் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கை நீட்டார். நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க, ஷேக் பண்ணுறதே கொடுக்குறேன்னு நினச்சிட்டு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் வந்து உன்னோட மந்த் ரெண்ட்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோடய ரெண்டா, நான் வந்து இங்கே அவ்வளோ நாள் இல்லையே, சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோடய நேம் வந்து பார்க்கியான் அப்படிங்கிறாங்க. உன்னோடய பேர் என்ன பார்க்கியான், அப்போ நீ வந்து நான் நினைக்கிறவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து நல்லா மியூசிக் ப்ளே பண்ணுறவங்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்கிறாங்க, உன்னோடய மியூசிக் வந்து எப்பயுமே விட்டுறாது, அதுதான் என்னோடய லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம ஹீரோயினி. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா அந்த பவுச்சர் ஃபுல்லாக காசாக வச்சுருப்பாங்க, அது அவங்க தம்பி வந்து அவங்க நம்ம அவர் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னாகுது, அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது, அவங்க போனது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதாவது நம்ம அரசர் ஹீரோயினி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறதுனால நம்ம அரசருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அவங்களும் அந்த மலையில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் நம்ம அரசருக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போய் தானே ஆகணும், அதனால வந்து நம்ம அரசர் அவங்க கூட எப்படியோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைமில், நீ இருக்கிற கொஞ்ச நேரமாச்சு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாவது நம்ம ஹீரோயினி கிளம்புற டைமும் வருது. இப்போ வந்து நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி. சரி நம்ம அரசுட்டு சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவருக்கு முத்தம் விட்டுட்டு நம்ம ஹீரோயினியை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயினிக்கு கஷ்டமாக தான் இருக்கு அவர்கிட்ட போகிறது நினச்சாலும். அப்போ நம்ம அரசர் என்ன பண்ணுறாங்க, நீ அழுதாதீங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம அரசருக்கு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம அரசர் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயினியை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை வந்து நம்ம அரசர் தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினியை வந்து ஃப்யூச்சருக்கு வந்து அப்படியே போயிடுறாங்க. நம்ம அரசருக்கு இங்கே கஷ்டமாக தான் இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கு இங்கே கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து கரெக்டாக வந்து நம்ம அரசர் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு நாள் உனக்கு கன்ஃபார்ம் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து வெளியே வந்துடுறாங்க, தண்ணியிலேருந்து எங்கே எப்படி போனாங்களோ அதே இடத்துக்கே வெளியே வந்துடுறாங்க.
நம்ம ஹீரோயினி வெளியே வந்தோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பந்து வந்து வந்துட்டு இருக்கும். அந்த பந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதை எடுக்கிறாங்க. எடுத்து அங்கே சின்ன பையன் இருப்பான்ல, அந்த பையன் தானே பார்த்துருப்போம் நம்ம ஹீரோயின் உள்ளே போனது. அந்த பையன்ட்டே இப்போ நம்ம அந்த ஹீரோயின் பந்து கொடுத்துட்றாங்க. அந்த பைய அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஷாக்லேயே தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் வந்து பாதிலே விட்டுட்டு இருந்திருப்பாங்கள்ல, இப்போ அவங்க நம்ம எக்ஸாம் தான் எழுத போடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. சரி போய் நம்ம எக்ஸாம் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் போகிறாங்க. ரொம்ப நேரமாக ஓடிட்டு அவங்க ஸ்கூலுக்கும் போகிறாங்க. இப்போ எழுதுமான்னு சொல்லிட்டு அவங்க டீச்சரும் திட்டி விடுறாங்க, ஏமா இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினி எக்ஸாம் எழுத போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த அரசர் காலத்து கொஸ்டின்ஸ் தான் முக்கால்வாசி கேட்டிருக்கு. நம்ம ஹீரோயினிக்கு வந்து ரொம்ப இதாகிடுது, நம்ம படிக்கவே தேவையில்லையே, இதே ஃபுல்லாக நம்மளுக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அவங்க கூட இருந்ததில் யோசிச்சு பார்க்குறாங்க, இவங்க நேரத்தில் நம்மளுக்கு இவ்வளோ இதாகச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த எக்ஸாமும் நல்லா எழுதி முடிச்சிடுறாங்க. எழுதி முடித்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவர்கிட்ட வந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம சரி இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அதுக்கெல்லாம் ஆன்சர்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினிட்டு சரி கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம அரசர் வந்து ஒரு பேர் எழுதியிருப்பாங்களே, அந்த பேரோட கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோயினி ஆன்சர் பண்ணிட்டு அவங்க எக்ஸாம் எடுத்து கிளம்புறாங்க. வெளியே வந்தோடனே நம்ம அரசர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க, அதில் தான் நம்ம ஹீரோயினியோட பேர் இருக்கும். அதையும் பார்த்தோன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அவர் எழுதியிருக்க பேர் இதாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போக சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, நம்ம ஹீரோயினி எப்பயும் போல் சரி அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறது பழக்கம்னா அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் அந்த குயினாக இருந்திருப்பாங்களே, நம்ம ஹீரோயினி என்டாங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாரு டிவியில் ஒரு ஹாட்டாக ஒரு பர்சன் பாடிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா, அது நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம ஹீரோயினி கூட இருந்தாங்களே அவங்க தான். இவங்களும் வந்து இங்கே நல்லா மியூசிக் பிளேயராக ஏறுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினிட்டு சரி இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குதாங்க கரெக்டாக. நம்ம ஹீரோயினை பார்த்திங்கன்னா நம்ம அரசரோட ஞாபகம்ல வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினிட்டு சரி எப்பயும் போல் ஸ்கூல் கிளம்புற மாதிரி கிளம்பி பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு எந்த மழையிலும் இப்போ நம்ம மாற முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறங்கக்கூடிய ஸ்டாப்பும் வந்துடுது. சரி நம்ம இறங்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இறங்குறாங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா கொடையை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஐயோ இப்பயும் கொடையை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரி நம்ம இப்படி நடந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே நின்றுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, கரெக்டாக யாரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொடை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யாரோன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரசர் மாதிரி ஃப்யூச்சரில் இருக்கவங்கள காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்தோன்னே செம சாக்காயிடுது. அவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி சொல்கிறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுற போல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சாக்காயிடுது, யாரோ இது நம்ம அரசர் மாதிரியே இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, இங்கே பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பார். நம்ம அரசர் மாதிரி இருக்காங்க ஃப்யூச்சரில், அவங்க வந்து நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினி பஸ்ஸில் படிச்சுட்ருக்கிறப்ப புக்கு வந்து கீழே மிஸ் ஆகிருக்கும் தெரியுமா. அப்போ பார்த்திங்கன்னா அந்த யார் வந்து அந்த புக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம இவர் தான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த புக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போயே பார்த்திங்கன்னா நம்ம இவர் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஆகும், நம்ம ஹீரோயின் புக்கு விழுந்து அவர் சுற்றுறத அவர் எடுத்து கொடுத்துருப்பாரா, எடுத்து கொடுத்துரு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிச்சுன்னு சொல்லி இறங்கியிருப்பாங்க. இறங்கினே அதுக்கப்புறம் தான் கொடையை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த கொடையை வந்து இவர் தான் எடுத்து வச்சுருப்பாரு. இவர் புக் எடுத்து கொடுத்தது கூட நம்ம ஹீரோயினை பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரும் பார்க்குறாரு இவங்க கொடையை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. திரும்பி பார்க்குற கூட நம்ம ஹீரோயினை வந்து அங்கேருந்து இறங்கியிருப்பாங்க. பஸ்ஸும் மூவ் ஆகிருக்கும், அதனால் நம்ம ஹீரோயின் எப்படி மலையிலே நினச்சி போயிட்டுருப்பாங்க. இவரும் அந்த கொடை சரி எப்பயாவது பார்த்தோம்னா கொடுக்கலாம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அரசர் மாதிரி ஒருத்தவங்க இருக்கவங்க பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இதோட நம்மளுக்கு இந்த ட்ராமாவும் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ட்ராமாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த ட்ராமா பார்க்குறக்கு எல்லாம் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.